Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நான் என்னென்ன ஃபுட்னா வந்து மீனுக்கு வந்து போடுறேன் அப்படி சொல்லி தான் சொல்லப் போறேன் friends. நிறைய friends வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மீனுக்கு வந்து என்ன ஃபுட் வந்து போடுறீங்க அப்படி சொல்லி அப்டேட் பண்ணுங்க அப்படி சொல்லி நிறைய friends வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து வித்தியாசமா நிறைய ஃபுட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் மட்டும் தான் வந்து ரெகுலரா வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியா இருக்கு, நல்லாவும் சாப்பிடும். சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா friends இந்த ஃபுட் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னென்ன ஃபுட்னா போடுறேன், எப்படி வந்து மீன் வந்து சாப்பிடும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா friends உங்கள்ட்ட வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வந்து பக்கத்தில் வச்சு வந்து ஒவ்வொரு ஃபுட்டும் என்னென்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மீனுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்க ஃபுட்டு. இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இதை தான் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பில் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வாங்கியது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கலங்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கம்பெனியில் உள்ளது வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கலங்கடிக்காது, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் மீன் வந்து சாப்பிடுது. இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். இது வந்து நல்ல ஒரு இதாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ கணக்கு தான் வாங்குவேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன்னா ஒரு கிலோ வந்து வாங்கிடுவேன். இந்த ஒரு கிலோ வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அதாட்ட கிடக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபுட் வாங்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபாய்க்கு வாங்குவேன். இல்லை எம்ஆர்பி 320 வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் மீன் வந்து கடைகளில் வந்து ரேட் வந்து கம்மியாக தான் வந்து தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபாய்க்கு நான் வந்து வாங்குவேன். இது வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெட்டிடுவேன். வெட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காத்திருக்கிற மாதிரி மூடி வச்சுருவேன். அடுத்து இதை வந்து தேவைங்கிற அளவு மட்டும் இந்த இதில் வந்து ஃபுல்லாக வந்து நிரப்பிடுவேன். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் வந்து திறந்து வந்து மீனுக்கு வந்து போட்டுட்டு மூடி வச்சுருவேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சிலிக்கான் இது வந்து போட்டிருப்பேன். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா ஊடால வந்து மழைக்காலம் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலில் வந்து போட்டிருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர் வந்து போகிற மாதிரி லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பூசணம் புத்துருச்சு, எல்லாமே வந்து ஒரு அரை இதுவுக்கு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து சிலிக்கான் இந்த இது வந்து போட்டிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஃபுட் வந்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரெயின் ஸ்ட்ரீம் மாதிரியே வந்து இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது அது பிளட் வார்ம்ஸ் வந்த மாதிரி வந்து புழு புழுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து இது வந்து 1.8 ரூபா வந்து சொல்லுவாங்க. இது வந்து நல்லா சாப்பிடுங்க மீன், குட்டி மீனாக இருக்கட்டும் பெரிய மீனாக இருக்கட்டும் சூப்பராக வந்து சாப்பிடும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடாவது இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கேக் மாதிரி வந்து 2 பீஸ் வந்து தந்திருப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டாலே போதும், சூப்பராக வந்து மீன் சாப்பிடும். இது வந்து தண்ணியில் போட்டனுமே வந்து புழு மாதிரி சின்ன சின்னதாக வந்து வந்துடும். ஸோ நல்லா சாப்பிடும், நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தரேன். அதுவும் பார்த்திங்கன்னா கப்பீஸ் குட்டிகள் வந்து இது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஸோ அதனால் அது வந்து அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் ஃப்ரீஸ் ட்ரைட் ஃபுட்டுன்னு வந்து போட்டிருக்கு பார்த்திங்கன்னா இது தான் இது. சரி ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிசல்ட் நல்லா தான் தந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்பப்போ வந்து 8 ரூபா தான் இது. இது ஒன்று வாங்கி வாங்கி வந்து பார்த்திங்கன்னா மீன்களுக்கு வந்து அப்பப்போ வந்து போட்டுக்கிடுவேன். சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹாலிடே ஃபுட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஊழல் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தந்துட்டு போனாங்க. அதாவது அவங்க மீன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வளர்த்தாங்களாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீனை வந்து நம்மகிட்ட தந்துட்டு இல்லை என்னால் கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவங்க தந்துட்டு போன ஃபுட்டு இதில் வந்து கொஞ்சம் அரை பீஸ் கிட்ட இருந்துச்சு, அதை மட்டும் மீனுக்கு வந்து ஊடால வந்து போட்டேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே ஃபுட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணதில்லை. ஸோ அவங்க தந்தது இதை வந்து காட்டுறேன் அவ்வளோதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வந்து அவ்வளோ வந்து யூஸ் பண்ணலை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஃபுட்டு. இதை தான் ஃபஸ்ட்டு வாங்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுங்க மீன். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் 2 டப்பாவை. இது வந்து நல்லா சாப்பிடும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ரிசல்ட் நல்லதாக தர மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கூட சின்ன டப்பாவே வந்து 10 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. 4 கிராம் தான் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ இவ்வளவு தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சரி இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ராயல் ஃபுட்டே வாங்கிட்டேன். ஏன் பார்த்திங்க அப்படின்னா ராயல் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் ஃபுட்டை வந்து நான் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இதுவும் நல்ல ரிசல்ட்டுங்க. இது வந்து நல்லா சாப்பிடும் பாருங்கள். இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது தான், ஓப்பன் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து அப்பப்போ எடுத்து போடுறதுனால. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அதாவது பாதாம் லீஃப் வந்து போட்டிருப்பாங்க அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்ரு வந்து நல்லா சாப்பிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ்க்கு வந்து இந்த ஃபுட்டு தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கு நான் எடுப்பேன் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போடுவேன். இது வந்து நல்லா சாப்பிடுங்க. அது வந்து தூளாக தான் இருக்கும், ஆனால் வந்து நல்லா சாப்பிடும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்குன்னு ஒரு நெட்டு ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. இதனால் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மகிட்ட செடி வந்து அதிகமாக இருக்கனால வந்து தேவையில்லை. இல்லை அப்படின்னா இதை வந்து தண்ணியில் வச்சுருப்பாங்க, அந்த குட்டிகளை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் நினைக்கிறேன். இது உள்ளக்கு உள்ளக்கு போயிடும் குட்டி அங்கிட்டு. ஸோ இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன் வந்து போக முடியாது, குட்டிகளை காப்பாற்றுறது நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்காக தந்திருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா தூளாக இருக்கும், நார்மலாக இல்லாமல் பாருங்கள் பாருங்கள் உள்ளக்கு வந்து தூளாக இருக்கும் பாருங்கள். இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணால் கருவாட்டு வாசம் அடிக்கும் நல்லா. இதை வந்து மீன் இதுவும் நல்லா சாப்பிடும். இது வந்து ப்ரீடிங்க்குன்னு வைக்க மூலம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து போடுவேன். அதை ஹெல்தி அதை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இருந்தது.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டை தான் வந்துக்கிட்டு இருக்கு. நான் ஊடால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராயலுக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து மாறி இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது நல்லா சாப்பிடுதான், ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் கூட தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீடிங்க்கு உள்ளதுக்கு அதுக்கு வந்து நல்லா வந்து போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மத்தபடி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபுட்டு தான் வந்து போடுவேன். ஃபைட்டருக்கு நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு வந்து எப்பயுமே வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இது நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு சிங்கிள் மீன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவே போதுமானது தான். கப்பீஸ் வந்து நம்மகிட்ட ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் போட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்தில் வந்து நம்மளுக்கு ஃபுட்டே காலியாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ப்ரீடிங் டைமில் வந்து போகிறேன். மத்தபடி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை வார்ம்ஸ் இந்த உள்ளது வந்து இதுவும் போகிறேன். இது வந்து ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஃபுட் வந்து மீனுக்கு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து வந்து வேறு எதுவும் ஃபுட் வந்து போட்டால் மீனுக்கு ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா சாப்பிடுது. அதிக மீன் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வாங்கி இதை வந்து அதிகமாக வந்து நான் போடுவேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொட்டை மாடியில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா பாசி நல்லா வந்து தண்ணியில் வந்து ஃபார்ம் ஆகுது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதாட்டை இருக்குது. அதுபோக புழுவும் நிறைய வந்து ஃபார்ம் ஆகும்ல, அதையும் சாப்பிட்டுட்டு அதாட்டை ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் வந்து எனக்கு போதுமானதாக தான் இருக்குது. இதை தவிர்த்து வேறு ஃபுட்டு வந்து போட்டோம் அப்படின்னா மீன் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வந்து வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுபோக நீங்கள் என்னென்ன ஃபுட்னா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.